வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சர்வேயிங் பற்றி நம்ம பார்க்கலாம். சர்வேயிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிலத்தில் இருக்க ஆங்கிள்ஸ், மெஷர்மெண்ட், டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு மேப்பாக க்ரியேட் பண்ணுறது பேர் தான் சர்வேயிங். சர்வேயிங்கை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து மெஷர் பண்ணலாம். ஒரு நிலத்தை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் மெஷர் பண்ணலாம். டைரக்ட் மெத்தடையும் பண்ணலாம், இன்டைரக்ட் மெத்தட் அந்த மாதிரி பண்ணலாம். டைரக்ட் மெத்தட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, செயின் யூஸ் பண்ணி டைரெக்டாக பண்ணுறது, அதெல்லாம் டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் மெத்தட் அப்படின்னா பார்த்தோன்னா, இந்த பிளெயின் டேபிள் சர்வேலாம் யூஸ் பண்ணி ட்ரையாங்குலைசேஷன் மெத்தட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து ப்ரைமரி டிவிஷன் ஆஃப் சர்வேன்னு வந்து பார்த்தோன்னா ரெண்டு தான். ஒன்று வந்து பார்த்தோன்னா பிளெயின் சர்வே, அண்ட் அனதர் ஒன் இஸ் ஜியோடெடிக் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெயின் சர்வே அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு நார்மல் நிலத்தை வந்து அளக்கிறது வந்து ஒரு பிளெயின் சர்வே அப்படின்வாங்க. அந்த நிலம் வந்து பிளெயினாக இருக்கணும், கர்வாவோ இல்லை கொஞ்சம் ஸ்பெரிக்கலாகவோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நிலம் வந்து பிளெயினாக இருக்கும், அது பேர் தான் வந்து பிளெயின் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோடெடிக் சர்வே, இதில் பேரில் ஜியோ அப்படின்னா என்னென்னா, கர்வ் சர்ஃபேஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறது, ஒரு பாலை சர்வே பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஜியோடெடிக் சர்வே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் சர்வே. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம சப்ஜெக்டில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் வந்து எந்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதோடய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் நான் அதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அலிடைட்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோன்னா, ஐ சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து கரெக்டாக ஒரு பொசிஷனில் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறாங்களா அப்படின்ற பார்க்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து அலிடைன்னு சொல்லுவாங்க. அதை வைக்கிறதுக்கு அலிடைட் டேபிள்ன்றது ஒன்று தேவைப்படும். டம்பி லெவல்னால் ஒரு குச்சிமாக இருக்கும், அதை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டேட் விஷன் ஹரிசான்டலாக இருக்கான்றது பார்க்கறதுக்கு வந்து டம்பி லெவல். இன்ஜினியரிங் செயின், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஒன் மார்க் வரும். இன்ஜினியரிங் செயினில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா, அந்த செயினோட எத்தனை லிங்க் இருக்குதுன்னு கேட்பாங்க. அண்டர் லிங்க்ஸ் இருக்குன்றது எதுனோ, எத்தனை ஃபீட்டில் இருக்குதுன்னு கேட்பாங்க அந்த செயினு. அது வந்து 66 ஃபீட்டில் இருக்குன்றதை நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஜியோடியோமீட்டர் வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஆப்டிக்கல் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஜியோடியோமீட்டர். இதை எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கிராஃபியோமீட்டர்னு பார்த்தோன்னா, அது வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ட்ரை பண்ணணும்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறது வந்து பேர் தான் ட்ரைபாட் அப்படின்வாங்க. லெவல் வந்து நம்ம நார்மலாக வந்து லெவல் ஸ்டஃப்னால் ஒரு நார்மல் குச்சி மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஹையாக இருக்கா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து, ஹரிசான்டலாக இருக்கா யூஸ் பண்ணுறது வந்து லெவல் ஸ்டாஃப் அண்ட் லெவல். மெஷரிங் டேப் நம்ம யூஸ் பண்ணுவோம், மெஷரிங் டேப் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மெஷரிங் டேப், அது 100 மீட்டர் இருக்கும், அது வந்து மெஷரிங் டேப் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு பிளெயின் டேபிள். பிளெயின் டேபிள்ன்றது என்னென்னா, இப்போ அந்த டிஸ்டன்ஸை எல்லாத்தையுமே மேப் பண்ணுவோம், அந்த மேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பிளெயின் டேபிள் அப்படின்வாங்க. போல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, அது வந்து ஒரு வேர்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், மேட் அப் ஆஃப் மெட்டல் அண்ட் வுட், அதால் இருக்கோ போல். போல்னோட ஒரு ஸ்டிக் தான். ப்ரிசம்ன்றது என்னென்னா, ஒரு கியூபிக் ஹெட்ரோமீட்டர். இது வந்து என்னென்னா, ரேடியேஷன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ப்ரிசம். ப்ரிசமெட்டிக் காம்பஸ் அப்படின்னா என்னென்னா, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இந்த டைரெக்ஷனை மெஷர் பண்ணுறது வந்து ப்ரிசமெட்டிக் காம்பஸ் அப்படின்வாங்க. ரேஞ்சிங் ராட் என்னென்னா, ஒரு இடத்த வந்து மார்க் பண்ணோம் பொசிஷனு, நம்ம டிஃப்ரெண்ட் பொசிஷன் வந்து ஒரு லேண்டில் வைக்கிறோன்னா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்றத வந்து அந்த இடத்த மார்க் பண்ணுறது வந்து ரேஞ்சிங் ராட் யூஸ் பண்ணுவோம். சர்வே செயின் அதே தான், சர்வே செயின் வந்து அதே தான் யூஸ் பண்ணுவோம். நார்மல் வந்து அதில் வந்து ஃப்ளோ லாங் செயின்றது 80 செயின்ஸ் இருக்கும், அந்த மீதி 20 செயின்ஸ் வந்து 80 செயின்ஸ் வந்து மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 10 செயின்ஸ் வந்து ஃப்ளோ லாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன் மார்க்கில் நிறைய வரும். நெக்ஸ்ட் வந்து டாக்கியோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரேபிட் மெஷர்மெண்ட் அண்ட் டிட்டர்மினேஷன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் தியோடிலைட்டுன்னு வாங்க. தியோடிலைட்டுன்னா ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற யூஸ் பண்ணுறது தான் தியோடிலைட் அப்படின்வாங்க. எதனால் யூஸிங் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து தியோடிலைட். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மெத்தட் ஆஃப் சர்வே, அதுக்கு அடுத்த டாபிக். மெத்தட் ஆஃப் சர்வே வந்து பார்த்தோன்னா மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் அப்பான் ஃபீல்ட் சர்வே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வே, நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்ட் சர்வேல வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு லேண்ட் சர்வேல வந்து 3 டைப் ஆஃப் இருக்குது. அதில் ஒன்று வந்து டோப்போகிராஃபிக் சர்வே, கெடஸ்ட்ரியல் சர்வே, சிட்டி சர்வே. டோப்போகிராஃபிக்கல் சர்வே அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக இருக்க ரிவர்ஸ், லேக்ஸ், ஹில்ஸ் இதெல்லாமே டோப்போகிராஃபிக்கல் சர்வே அப்படின்வாங்க. கெடஸ்ட்ரியல் சர்வே அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ், லைன்ஸ், கால்குலேஷன்ஸ், அதாவது லேண்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், அதில் இருக்க லைன்ஸு,
இது எல்லாத்தையுமே பண்ணுறது வந்து கேடஸ்ட்ரல் சர்வேன்னுவாங்க. சிட்டி சர்வே அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீட் வாட்டர் சப்ளை, ஸோ அது எங்கெங்கெல்லாம் இருக்குது வாட்டர் சப்ளை, ஸ்ட்ரீட்லாம் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது, ஹைவேஸ், இது எல்லாத்தையுமே பண்ணுறது வந்து சிட்டி சர்வே அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வந்து மெரெயின் சர்வே. மெரெயின்றது நமக்கு தெரியும் வாட்டர், ஸோ வாட்டர் பேஸ்டு பண்ணுறது எல்லா சர்வேவும் வந்து மெரெயின் சர்வே. அஸ்ட்ரானமிக்கல் சர்வே, ஸ்பேஸ் பேஸ்டு பண்ணுற சர்வே எல்லாமே அஸ்ட்ரானமிக்கல் சர்வேனுவாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வேஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் சர்வே. இன்ஜினியரிங் சர்வே வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறது வந்து இன்ஜினியரிங் சர்வேன்னுவாங்க. மிலிட்ரி சர்வே, மிலிட்ரி சர்வே வந்து சம் ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது வந்து நம்ம லடாக் அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் சில மிலிட்ரி சர்வேஸ்லாம் பண்ணுவாங்க. மைன் சர்வே, ஸோ சுரங்கப்பாதை மைன் சர்வே அப்படின்வோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜியாலஜிக்கல் சர்வே. ஜியாலஜிக்கல் சர்வே வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டாக இந்த ஏர்த் கிரஸ்ட், ஸோ ஏர்த் கிரஸ்டில் இருக்க டிஃப்ரெண்ட் இதுவை வந்து பிளேஸை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ஜியாலஜிக்கல் சர்வே யூஸ் பண்ணுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வேஸ், ஆர்கியாலஜிக்கல் சர்வேனால் அந்த தொல்பொருள் அதை பேஸ் பண்ணி சர்வே பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேஸ்ட் அப் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா செயின், செயின்னால் நம்ம சொன்னோம் அண்டர் லிங்க்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு பண்ணுறது வந்து செயின் சர்வே. தியோடிலைட், ஆப்டிக்கல் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது தியோடிலைட் சர்வே அப்படின்னா. ட்ராவர்ஸ், ட்ராவர்ஸ் அதுனா ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேஷனில் வந்து வச்சு அந்த இடத்தோட டிஸ்டன்ஸும் ஆங்கிள்ஸும் கண்டுபிடித்தது ட்ராவர்ஸ் சர்வே. ட்ரையாங்குலைசேஷன், ட்ரையாங்குலைசேஷன் சர்வேனால் என்னென்னா அந்த பிளேஸை ஒரு ட்ரையாங்கிளாக அசியூம் பண்ணி அதை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ட்ரையாங்குலைசேஷன் சர்வே. டாக்கியோமீட்டர் சர்வேயோ அதே மாதிரி தான். பிளேன் டேபிள் சர்வே, ஃபோட்டோ கிராமேட்டிக் சர்வே, ஏரியல் சர்வே, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ணி சர்வே பண்ணுறதுனால இதெல்லாமே வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் சர்வே அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏரியா. இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏரியா டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல இருக்கிற ஏரியாவை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ அந்த ஏரியா வந்து எப்படின்னா நாலு கேட்டகரியாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ஜாமெட்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், அதாவது அந்த இடத்த வந்து ஒரு ட்ரையாங்கிளாவோ ரெக்டாங்கிளாவோ அசியூம் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து ஜாமெட்ரிக் மெத்தடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப் ஸ்டேட், ஆஃப் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஆஃப் செட்டுனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் அந்த மாதிரி ஆங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து அது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் மெரிடியன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணி கண்டா கோஆர்டினேட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அதை வச்சியோ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி பண்ணுறதுனா இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏரியா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இப்போ எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. நெக்ஸ்ட்டு வந்து சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து மிட் ஆர்டினேட் ரூல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதை வந்து ஒரு அந்த இடத்த வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸாக கோஆர்டினேட்ஸாக கனெக்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பை என் எம் ஒன் ப்ளஸ் எம் டூ ப்ளஸ் எம் த்ரீ. எவ்வளோ நம்ம வந்து ஆங்கிள் ஸ்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இதுவும் இருக்கும், மிட் ஆர்டினேட் ரூல். ஆவரேஜ் ஆர்டினேட் ரூல் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இதை வந்து ட்ரப்பிசாய்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பை என் ஓ ஒன் ப்ளஸ் லாஸ்ட் இருக்கிறது ஓ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ப்ளஸ் ஓ டூ ப்ளஸ் ஓ த்ரீ டிவைட் பை ஓ என். நெக்ஸ்ட்டு வந்து சிம்சன் ரூல் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் வந்து இந்த ரூல் தான். ஸோ இந்த ரூலில் வந்து நிறைய ஒன் மார்க் குவஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ இதில் இருக்க ஓ ஒன் ஓ டூ ஓ த்ரீ எல்லா வேலையுமே கொடுத்துருவாங்க, டியோட வேலையை கொடுத்துருவாங்க, நம்ம வந்து இதில் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து பிளேன் டேபிள் சர்வே. நெக்ஸ்ட் டாபிக் பிளேன் டேபிள் சர்வே அப்படின்னா ஒரு ஃபீல்டு அப்சர்வேஷன், ஃபீல்டு அப்சர்வ் ஒரு குயிக்கான மெத்தடில் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு மேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பிளேன் டேபிள் சர்வே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிளேன் டேபிள் சர்வேயில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிளேன் டேபிள், அலிடேட், பிளம்பிங் பாப்ஸ். ஸோ இந்த பிளம்பிங் பாப்ஸ் வந்து பற்றி நான் அதை சொல்ல, பிளம்பிங் பாப்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த பிளேன் டேபிளில் வந்து நம்ம கரெக்டாக வந்து சென்டர் பண்ணியிருக்கோமான்றதை கண்டுபிடித்து வந்து பிளம்பிங் பாப்ஸ் அப்படின்னா. ஸ்பிட் லெவல் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸ்பிட் லெவல்னா என்னென்னா இது வந்து என்னென்னா அந்த பிளேன் டேபிள் வந்து எலிவேஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்ற ஒரு லிக்யூட் மாதிரி உள்ளதுக்கோ மெக்யூரி மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த மூமெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த லிக்யூடு கரெக்டாக சென்டராக வந்துச்சுனா தான் அது வந்து ஸ்பிட் லெவல் அப்படின்னும். காம்பஸ் வந்து டேரக்ஷன் மெஷர் பண்ணுறது. அந்த மேப்பை வரைகிறது வந்து பிளேன் டேபிள் ஷீட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது, ரேடியேஷன், இன்டர்செக்ஷன், ட்ராவர்ஸிங், ரீசெக்ஷன். ரீசெக்ஷன் இது ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து பார்த்தோன்னா 3 பாயிண்ட் ப்ராப்ளம், 2 பாயிண்ட் ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த இந்த கவர் பண்ணுறது வந்து பார்த்தா ரேடியேஷன், இன்டர்செக்ஷன், ட்ராவர்ஸிங். ரேடியேஷன் அப்படின்னா ஒரே இடத்துல நின்று டிஃப்ரெண்ட் பொஷனை வந்து மார்க் பண்ணுறது வந்து ரேடியேஷன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு ஸ்டேஷன், ரெண்டு ஸ்டேஷன்னா ஏன்ற ஒரு ஸ்டேஷன் பி என்ற ஸ்டேஷன்
அதுலேருந்து ரெண்டு பாயிண்ட் மூணு ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணி அது ரெண்டுத்தையும் டயக்னல்ஸாக கனெக்ட் பண்ணி அது ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து இன்டர்செக்ஷன். ட்ராவசிங் அப்படின்னா ஃபைவ் ஸ்டேஷன்ஸையும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு கனெக்ட் பண்ணுறது வந்து ட்ராவசிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தோன்னா கிராஸ் ஸ்டாப் சர்வே. இந்த கிராஸ் ஸ்டாப் சர்வேங் வந்து என்னென்னா அந்த ஏரியாவை வந்து ஒரு ரைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளாகவோ ஒரு ட்ரபீசியாவோ கன்வெர்ட் பண்ணி ட்ரையாங்கிளுக்குன்னா எப்பவுமே போடுவோம்ல 1/2 A × B அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரபீசியமுக்கு இருக்க ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி சர்வே பண்ணுறது வந்து கிராஸ் ஸ்டாப் சர்வே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கடைசி டாபிக் வந்து பார்த்தோன்னா இந்த இதில் சர்வேங்கில் எர்த்வொர்க் காம்பியூட்டேஷன். இந்த எர்த்வொர்க் காம்பியூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா நார்மலாக நம்ம டோப்போகிராஃபிக் அப்படின்னா என்னென்னா இந்த ரிவர்ஸ்க்கு ஹில்ஸ் லேக்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எர்த்வொர்க் காம்பியூட்டேஷன். அதுக்கு வந்து 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து கடைசியில் இருக்க ட்ரபீசாய்டல் மெத்தட் ஃபார்முலா தான், L × 1/2 A1+A2. ஸோ இந்த ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி வர குவிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லெவலிங் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.